நாங்கள் இறுதியாக கற்ற விடயத்தினுடைய தொடர்ச்சியினை பார்த்துக் கொள்வோம். அந்த வகையில் நான் ஏற்கனவே கூறியது போல மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு, மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு, வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு, வேக நேர விரைவு, வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு, வேக நேர விரைவு, மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு என்கின்ற போது வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும். வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும். மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கை என்கின்ற போது அந்த துணிக்கையினுடைய ஆர்முடுகள் பூச்சியம் மாறா வேகம், மாறா வேகம் என்கின்ற போது அங்கு ஆர்முடுகள் பூச்சியம். ஆகவே நீங்கள் கூறுகின்ற விரைவுக்கான படித்திறன் பூச்சியம், வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும் என்பதால் படித்திறன் பூச்சியம் என்பதால் மாணவர்களே, இது ஒரு கிடைக்கோடு, மாறாத ஒரு கிடைக்கோடு புறப்படும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு என்கின்ற போது அந்த வசனத்தை அவதானித்துக் கொண்டால் மாறா வேகம் என்பதனுடைய விளக்கமே ஒரு மாறாத பெருமானம் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொண்டு இவ்வாறு விரைவை கூற முடியும். அல்லது நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு வேக நேர விரைவினுடைய படித்திறன் என்பது ஆர்முடுகளை தரும், அதாவது வேக மாற்று வீதம் ஆர்முடுகளை தரும். அதாவது ஓரலகு நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட வேக மாற்றம், ஓரலகு நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட வேக மாற்றம் ஆர்முடுகள், அதாவது dvdt என்பதை தரும். ஆகவே ஒரு வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும். மாறா வேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு என்கின்ற போது அதனுடைய ஆர்முடுகள் பூச்சியம், படித்திறன் பூச்சியம். ஆகவே மாணவர்களே, இது ஒரு கிடைக்கோட்டுடன் அமைக்கின்ற கோணம் பூச்சியமாக இருக்க வேண்டும். படித்திறன் பூச்சியம், படித்திறன் என்று சொல்றது நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணத்தினுடைய டான் பெருமானம். அப்ப டான் தீட்டா பூச்சியம் என்று சொன்னால் தீட்டா பூச்சியம், கிடைக்கூடோடு அமைக்கிற கூடம் பூச்சியமே இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, இது ஒரு கிடைக்கூடு என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சீரான ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு, சீரான ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு, சீரான ஆர்முடுகள் என்கின்ற போது ஒரு மாறா ஆர்முடுகள் என்பது அதனுடைய கருத்து. சீரான ஆர்முடுகள் என்பதனுடைய கருத்து மாறா ஆர்முடுகள், அதாவது ஆர்முடுகளினுடைய பெருமானம் மாறாது. ஆர்முடுகளினுடைய பெருமானம் நான் இங்கு குறிப்பிட்டது போல ஆர்முடுகளினுடைய பெருமானம் மாறாது, ஆர்முடுகளினுடைய பெருமானம் மாறாது. அதாவது படித்திறன் ஒரு வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகள் எனப்படும். ஆகவே ஆர்முடுகள் மாறாது, ஆகவே படித்திறன் மாறாது. ஒரு துணிக்கைக்கு ஆர்முடுகள் இருந்தால் வேக அதிகரிப்பு உண்டு. அதாவது அது சீரான ஆர்முடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகரிக்கின்ற ஆர்முடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது குறைகின்ற ஆர்முடுகளாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு துணிக்கைக்கு ஆர்முடுகள் இருக்கு என்று சொன்னால், ஆர்முடுகள் உண்டு என்றால் அதனுடைய வேக அதிகரிப்பு உண்டு, துணிக்கைக்கு வேக அதிகரிப்பு உண்டு என்பது அதனுடைய விளக்கமாகும். ஒரு சீரான ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர விரைவு ஏதோ ஆர்முடுகள் என்ற ஒன்று உண்டு, ஆகவே வேக அதிகரிப்பு உண்டு. முதலாவது விடயம் சீரான ஆர்முடுகள் என்பதனுடைய விளக்கம் மாறா ஆர்முடுகள், மாறா ஆர்முடுகள் அதாவது படித்திறன் மாறாது, ஆகவே நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறக்கூடாது, வேகம் கூட வேண்டும்,
அதே வேளை நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாறக்கூடாது. ஆகவே அது ஒரு நேர் கோணாக இருக்கும். நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாறக்கூடாது. நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாணவர்களே மாறக்கூடாது. அதே வேளை வேகம் நேரத்துடன் அதிகரிக்க வேண்டும். ஆகவே அது ஒரு நேர் கோடாக இருக்க வேண்டும். அதனுடைய ஆரம்ப வேகம் ஜீரோவாயின் உற்பத்தி ரூடான நேர்கோடு. அல்லது மாணவர்களே ஆரம்ப வேகம் என்று ஒன்று இருந்தால் இவ்வாறான ஒரு நேர்கோடு பெறப்படும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது சீரான ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிச்சையினுடைய வேக நேர வரைவு என்கின்ற போது ஆர்முடுகள் என்ற ஒன்று இருந்தால் வேக அதிகரிப்புண்டு. அதாவது நேரத்துடன் வேகம் அதிகரிக்கும், நேரத்துடன் வேகம் அதிகரிக்கும். அதே வேளை மாணவர்களே மாறா ஆர்முடுகள் என்பதனுடைய விளக்கம் வேகம் அதிகரிக்கின்ற வீதம் மாறாது. அதாவது நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. ஆகவே அது ஒரு நேர்கோடு. ஆகவே படத்தில் காட்டியுள்ளவாறு வரைவு அமையும் என்பதை இவ்வாறு அமையலாம். அல்லது ஆரம்ப வேகம் ஒன்று இருந்தால் இவ்வாறு அமையலாம். அல்லது ஆரம்ப வேகம் எதிர்பிரமாணம் உடையதாக இருந்தால் வரைவு இவ்வாறு அமையலாம். ஏதோ உற்பத்தியின் ஒரு நேர்கோடு படத்தில் காட்டியவாறான ஏதோ ஒரு நேர்கோடு பெறப்படும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்ப வேகம் பூஜ்ஜியமாக இருந்தால் உற்பத்தியினூடான நேர்கோடு. ஆரம்ப வேகம் ஒன்று பிளாஸில் இருந்தால் ஒரு பிளாஸ் பிரமாணம் இருந்தால் இப்படியான ஒரு நேர்கோடு. ஆரம்ப வேகம் மைனஸ் பிரமாணம் உடையதாக இருந்தால் இப்படியான ஒரு நேர்கோடு பெறப்படும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம் வரைவுகளை நாங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல அடிப்படை பௌதியவியலில் கூறியது போல எக்ஸுடன் வை அதிகரிக்கும் அதிகரிக்கின்ற வீதம் குறைகின்ற வரைவுகள் என நான் உங்களுக்கு கற்பித்தேன். அதாவது மாணவர்களே அதிகரிக்கின்ற வரைவுகள் எக்ஸுடன் வை அதிகரிக்கின்ற வரைவுகளை நாங்கள் சிறப்பாக மூன்று வகைகளாக நாங்கள் அதனை நோக்கலாம். எக்ஸுடன் வை பல வழிகளில் அதிகரிக்கலாம். ஆனால் நாங்கள் சிறப்பாக மூன்று வழிகளை தெரிந்திருக்க வேண்டும். எக்ஸுடன் வை சீராக அதிகரிக்கின்ற வரைவுகள், எக்ஸுடன் வை அதிகரிக்கின்ற வீதம் குறைகின்ற வரைவுகள் எக்ஸுடன் வை அதிகரிக்கின்ற வீதம் குறைகின்ற வரைவுகள் என பார்த்தோம். அடிப்படை பௌதியவியலில் நாங்கள் கற்றோம். ஏதோ நீங்கள் இந்த மூன்று வரைவுகளையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது முதலாவது அதிகரிக்கின்ற வரைவுகளை நாங்கள் மூன்று வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸுடன் வை சீராக அதிகரிக்கின்ற வரைவுகள். எக்ஸுடன் வை அதிகரிக்கின்ற வீதம் குறைகின்ற வரைவுகள் எக்ஸுடன் வை அதிகரிக்கின்ற வீதம் குறைகின்ற வரைவுகள் என நாங்கள் அதனை வகைப்படுத்தலாம். அதாவது மாணவர்களே நான் உங்களுக்கு அடிப்படை பௌதியவியலில் கூறியது போல எக்ஸுடன் வை சீராக அதிகரிக்கின்ற வரைவுகளை நாங்கள் நோக்கினால் நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறக்கூடாது. எக்ஸுடன் வை சீராக அதிகரிக்கின்ற வரைவுகள் நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது என நாங்கள் கற்றோம். அதேபோல எக்ஸுடன் வை அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற வரைவுகள் என்கின்ற போது நான் உங்களுக்கு ஏற்கனவே அடிப்படை பௌதிகவியலில் கூறியது போல எக்ஸுடன் வை அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற வரைவுகள் எக்ஸுடன் வை அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற வரைவுகள் என்கின்ற போது
நேரச்சுடன் அமைக்கின்ற கோணம் அதிகரித்தவாறு செல்லும். அதாவது அல்பா, பீட்டா, கேமா என நீங்கள் குறிப்பிட்டால் போக போக கோணம் கூடிக்கொண்டு செல்லும். கேமா இஸ் கிரேட்டர் தேன் பீட்டா இஸ் கிரேட்டர் தேன் அல்பா என்றவாறு அமை. எக்ஸுடன் வை அதிகரிக்கும், அதிகரிக்கின்ற வீதம் அதிகரிக்கும் விரைவுகள் என்கின்ற போது நேரெச்சுடன் அமைக்கின்ற கோணம் அதிகரித்தவாறு செல்லும். இதை நாங்கள் அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கும் விரைவுகள் என சிறப்பாக கூறுவோம். அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கும் விரைவுகள் என்று கூறுவோம். அதாவது எக்ஸுடன் வை அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கும் விரைவுகள் என்று நாங்கள் கூறுவோம் என நான் உங்களுக்கு அடிப்படை பௌதிகவியலில் கற்பித்தேன். இதே போல மாணவர்களே, அதிகரிக்கும் எக்ஸுடன் வை அதிகரிக்கும், எக்ஸுடன் வை அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் குறையும் விரைவுகள் என்கின்ற போது எக்ஸுடன் வை அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற விரைவுகள். எக்ஸுடன் வை அதிகரிக்கிறது மாணவர்களே, எக்ஸுடன் வை அதிகரிக்கிறது. எக்ஸ் கூட கூட வையின்ற பிரமாணம் கூடிக்கொண்டு செல்கிறது. எக்ஸுடன் வை அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் குறையும் விரைவு, அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற விரைவு என்கின்ற போது நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் குறைந்து கொண்டு செல்லும். நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் குறைந்து கொண்டு செல்லும். அதாவது அதிகரிக்கின்ற வீதம் குறையும். கேமா இஸ் லெஸ் தேன் பீட்டா லெஸ் தேன் அல்பா என்றவாறு அமை. அதாவது கோணம் குறைந்து கொண்டு செல்லும். அல்பாவை விட பீட்டா சிறிது, பீட்டாவை விட கேமா குறைவாக இருக்கும். அதாவது மாணவர்களே, எக்ஸுடன் வை அதிகரிக்கும், அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற விரைவுகளுள் இது அடங்கும். ஆக அதிகரிக்கின்ற விரைவுகளை சீராக அதிகரிக்கின்ற விரைவுகள், அதிகரிக்கும் அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கின்ற விரைவுகள், அதிகரிக்கும் அதிகரிக்கும் வீதம் குறைகின்ற விரைவுகள் என மூன்று வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம். அந்த வகையில் சீரான ஆர்முகளுடன் இயங்குகின்ற துணிச்சையினுடைய விரைவு இவ்வாறு அமையும். அதேபோல அதிகரிக்கும் ஆர்முகளுடன் இயங்கும் துணிச்சையினுடைய வேக நேர விரைவு, அதிகரிக்கும் ஆர்முகளுடன் இயங்கும் துணிச்சையினுடைய வேக நேர விரைவு, ஒரு அதிகரிக்கும் ஆர்முகளுடன் இயங்குகின்ற துணிச்சை, ஏதோ ஆர்முகள் என்ற ஒன்று இருந்தால் அதனுடைய வேகம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும். ஆர்முகள் என்ற ஒன்று இருந்தால் வேகம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் மாணவர்களே. ஆகவே இந்த நேரத்துடன் வேகம் அதிகரிக்க வேண்டும் முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், எவ்வாறு அதிகரிக்க வேண்டும்? அதிகரிக்கும் ஆர்முகளுடன் இயங்கும் துணிச்சை என்று சொல்லப்படுகிறது. ஒரு வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முகளை தரும், வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முகளை தரும். அதிகரிக்கும் ஆர்முகள் என்பதால் படித்திறன் அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே மாணவர்களே, நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் அதிகரித்தவாறு செல்ல வேண்டும். நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் அதிகரித்தவாறு செல்ல வேண்டும். ஆகவே விரைவு மாணவர்களே இவ்வாறு அமைய வேண்டும், விரைவு இவ்வாறு அமைய வேண்டும். ஆகவே அதிகரிக்கும் ஆர்முகளுடன் இயங்கும் துணிச்சையினுடைய வேக நேர விரைவு இவ்வாறு அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறையும் ஆர்முகளுடன் இயங்கும் துணிச்சையின் வேக நேர விரைவு, குறையும் ஆர்முகளுடன் இயங்கும் துணிச்சையினுடைய வேக நேர விரைவு, ஆர்முகள் என்றொன்றிருந்தால் வேகம் அதிகரிக்கும். ஆகவே நேரத்துடன் வேகம் அதிகரித்தவாறு செல்ல வேண்டும். நேரத்துடன் வேகம் அதிகரித்து கொண்டு செல்லும். இங்கு நான் காட்டியது போல வேகத்துடன் நேரம் அதிகரித்து கொண்டு செல்லும். வேகத்துடன் நேரம் அதிகரித்து கொண்டு செல்லும் மாணவர்களே, வேகத்துடன் நேரம் அதிகரித்தவாறு செல்லும். வேகத்துடன் நேரத்துடன் வேகம் அதிகரித்தவாறு செல்லும். இவ்வாறு அதிகரித்து கொண்டு போகும். இரண்டாவது விடயம், நேரத்தோட வேகம் கூட வேண்டும். ஒன்று, குறையும் ஆர்முகள் என்கின்ற போது வேகம் அதிகரிக்கின்ற வீதம் குறையும்.
ஏதோ அதிகரிக்கும் ஏர் முடுகல் என்ற ஒன்று இருந்தால் வேகம் கூடும். எப்படி கூடும்? கூடுகின்ற வீதம் குறையும். கூடுகின்ற வீதம் குறையும் மாணவர்களே. அதாவது ஏர் முடுகல் வேக நேர வரைவினுடைய படித்திறன் படித்திறன் குறைந்து கொண்டு செல்லும். ஆகவே நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் குறைந்து கொண்டு செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல நேர் எக்ஸச்சுடன் அமைகின்ற கோணம் குறைந்து கொண்டு செல்ல வேண்டும். அதாவது கேமா இஸ் லெஸ் தேன் பீட்டா இஸ் லெஸ் தேன் அல்ஃபா என்றவாறு அமைய வேண்டும். இது குறையும் ஏர் முடுகளுடன் இயங்குகின்ற துணிச்சையினுடைய வேக நேர வரைவு. அதாவது ஏர் முடுகல் என்று இருந்தால் வேகம் கூடும். அந்த வேகம் கூடுகின்ற வீதம் குறையும் என்பதாகும். வேகம் கூடுகின்ற வீதம் குறையும் என்பதாகும் அதனுடைய விளக்கம். அடுத்ததாக மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கைகளினுடைய இயக்கம். அமர்முடுகள் சீரான அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையின் வேக நேர வரைவு. சீரான அமர்முடுகள், சீரான அமர்முடுகள், இது ஏர்முடுகள் அல்ல அமர்முடுகள். சீரான அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர வரைவு. அதாவது மாறா அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர வரைவு. மாறா அமர்முடுகள் என்பது சீராக அதனுடைய வேகம் குறைந்து கொண்டு வேகம் குறைகின்ற வீதம் மாறாது. வேகம் குறைகின்ற வீதம் மாணவர்களே மாறாது. ஒவ்வொரு செகண்டிலும் வேகம் குறைகின்ற வீதம் மாறக்கூடாது. ஆகவே அது ஒரு நேர்கோடு. அதாவது அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் குறைகிறது, சீரான அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் குறைகின்ற வீதம் மாறாது. ஆகவே அது ஒரு நேர்கோடு. ஆகவே மாணவர்களே, நேரடியாக நீங்கள் இவ்வாறு வரைவு அமையும் என நீங்கள் கூறலாம். உண்டு ஒரு விடயம், அல்லது சீரான அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கு என்கின்ற போது அமர்முடுகள் என்கின்ற போது ஒரு ஏர் முடுகளினுடைய எதிர் செயற்பாடு. ஆகவே ஏர் முடுகள் மறை பெருமானமுடையது, அமர்முடுகள் மறை ஏர் முடுகள் மறை பெருமானமுடையது. சீரான அமர்முடுகள் என்கின்ற போது ஏர் முடுகள் மறையில் ஒரு மாறாத பெருமானத்தை உடையது. படித்திறன் என்பது நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம், கோணத்தின் டேன் பெருமானம். ஏர்முடுகள் மறையாகிறது. ஆகவே படித்திறன் ஏர்முடுகளை தரும் என்பதால் படித்திறன் மறையானது, மாறாத பெருமான முடியாது. இந்த வேக நேர வரைவினுடைய படித்திறன் ஏர்முடுகளை தரும். ஏர்முடுகள் ஒரு மறையில் மாறாத பெருமானம் என்பதால் படித்திறனும் மறையில் மாறாத பெருமான முடியாது. மறையில் மாறாத பெருமானம் உடையது. அதாவது நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணத்தினுடைய டேன் பெருமானம் படித்திறனை தரும். அப்ப டேன் தீட்டா மறையில மாறாது, மறை பெருமானம் உடையது என்று சொன்னால் தீட்டா ஒரு விரிகோணம். ஆகவே நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் ஒரு விரிகோணமாக இருக்க வேண்டும். அத்துடன் அது ஒரு மாறாத பெருமானம் உடையதாக இருக்க வேண்டும். இது ஒரு அமர்முடுகள் என்பதால் வேகம் விழ வேண்டும். ஆகவே ஒரு நேர்கோடு படத்தில் காட்டியவாறு ஒரு நேர்கோடு பெறப்படும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்துடன் அதிகரிக்கின்ற அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையின் வேக நேர வரைவு. மாணவர்களே, அதிகரிக்கின்ற அமர்முடுகள், ஒரு அதிகரிக்கின்ற அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர வரைவு. அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் குறைவடையும், அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் குறைவடையும். அதிகரிக்கின்ற அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் குறைகின்ற வீதம் அதிகரிக்கிறது, வேகம் குறைகின்ற வீதம் அதிகரிக்கிறது. ஆகவே வேகம் கடகடகடாண்டு விழும், வேகம் கடகடாண்டு விழுந்து போகும். ஆகவே பொருத்தமான வரைவு இவ்வாறு அமைய வேண்டும் என நீங்கள் கூறலாம். அல்லது மாணவர்களே, ஏர்முடுகள் அமர்முடுகள் என்றால் ஏர்முடுகளினுடைய மறை பெருமானம்,
ஆகவே ஆர்முடுகள் மறை ஆக இருக்கிறது. அதிகரிக்கும் அமர்முடுகள் என்கின்ற போது ஆர்முடுகள் மறையாக அதிகரிக்கிறது. படித்திறன் மறையாக அதிகரிக்கிறது. படித்திறன் மறையாக அதிகரிக்கிறது என்கின்ற போது இந்த விதிகோணத்தினுடைய பெருமானம் குறைந்து கொண்டு செல்லும். விதிகோணம் இந்த மூன்றும் விதிகோணம்தான். ஆனால் விதிகோணத்தின் பெருமானம் குறைந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் மதமெட்ரிக்கலியாக பார்க்கின்ற போது இந்த மூன்று நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணங்கள் விதிகோணமாக இருக்கின்ற அதே வேளை இந்த விதிகோணத்தினுடைய பெருமானங்கள் குறைந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே பொருத்தமான வரைவு மாணவர்களே இவ்வாறு அமை. அடுத்ததாக குறையும் அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையின் வேக நேர வரைவு. குறையும் அமர்முடுகள் என்கின்ற போது குறையும் அமர்முடுகள் குறையும் அமர்முடுகள் என்கின்ற போது குறையும் அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும். வேகம் வீழ்ச்சியடைகின்ற வீதம் குறைவு. வேகம் வீழ்ச்சியடைகின்ற வீதம் குறைவு. ஆகவே ஆறுதலாக வேகம் வீழ்ச்சியடைகிறது. வீழ்ச்சியடைவதற்கு நீண்ட நேரம் எடுக்கின்றது. ஆகவே வரைவு இவ்வாறு அமையும் என ஊகிக்கலாம். அல்லது மாணவர்களே ஆர்முடுகள் மறையாக குறைவடைகிறது. படித்திறன் மறையாக குறைவடைகிறது. ஆர்முடுகள் மறையாக குறைவடைகிறது. ஆர்முடுகள் என்பது படித்திறன் என்பதால் படித்திறன் மறையாக குறைவடைகிறது. ஆகவே விதிகோணம் நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் விதிகோணம் என்பது மட்டுமல்ல, விதிகோணத்தினுடைய பெருமானம் அதிகரித்தவாறு செல்லும். ஆகவே மாணவர்களே வரைவு பொருத்தமான வரைவு இவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் கணித ரீதியாக திரிகோண கணித ரீதியாக விளங்கிக் கொள்ளலாம். ஆக குறையும் அமர்முடுகளுடன் இயங்குகின்ற துணிக்கையினுடைய வேக நேர வரைவு இவ்வாறு அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனுடன் நீங்கள் இவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம். அதிகரிக்கின்ற அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் கடகடண்டு விழ வேண்டும். குறைகின்ற அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் ஆறுதலாக விழ வேண்டும். ஆகவே இந்த வித்தியாசத்தை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதிகரிக்கின்ற அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் கடகடண்டு விழும். குறைகின்ற அமர்முடுகள் என்கின்ற போது வேகம் போக ஆறுதலாக விழும். இதை நீங்கள் வேறு விதமாகவும் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது மாணவர்களே ஒரு வரைவை நாங்கள் கீறுகின்ற போது உதாரணமாக ஒரு இவ்வாறான வரைவை நோக்கினால் சமநேர ஆயுடைகளில் மாணவர்களே கோட்டை இடுகின்ற போது சமநேர ஆயுடைகளில் நீங்கள் ரூலரை பயன்படுத்தி சரியாக அளந்து சமநேர ஆயுடைகளில் கோட்டை இட்டால் விழுகின்ற நீளங்களை அளக்கின்ற போது முதலில் விழுந்த நீளம் இது, இரண்டாவதாக விழுந்த நீளம் இது, மூன்றாவதாக விழுந்த நீளம் இது, நான்காவதாக விழுந்த நீளம் இது. அதாவது சமநேர ஆயுடைகளில் மாணவர்களே நீங்கள் இப்படி கோட்டை இட்டு பார்த்தால் சமநேர ஆயுடைகளில் விழுந்த நீளங்கள் அதிகரித்து கொண்டு செல்வதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இது விழுகிறது, நேரத்துடன் வேகம் விழுகிறது. ஆனால் விழுகின்ற வீதம் அதிகரிக்கின்ற வரைவு. அல்லது இந்த வரைவை நீங்கள் நோக்கினால் மாணவர்களே விழுகின்ற வீதம் குறைகின்ற வரைவு. விழுகின்ற வீதம் குறைகின்ற வரைவை நீங்கள் நோக்கினால் இதில் நீங்கள் சமநேர ஆயுடைகளில் கோடுகளை இட வேண்டும். சமநேர ஆயுடைகளில் கோடுகளை இட்டு பார்த்தால் இதில் கோட்டை நீங்கள் இப்படி சமநேர ஆயுடைகளில் ரூலரை பயன்படுத்தி இட்டு பார்த்தால் விளங்கும். முதலில் விழுந்த நீளம் இவ்வளவு, இரண்டாவதாக விழுந்த நீளம் இது, மூன்றாவதாக விழுந்த நீளம் இது, நான்காவதாக விழுந்த நீளம் இது. சமநேர ஆயுடைகளை நீங்கள் நோக்கினால்
இந்த விழுந்த நீளங்கள் முதலில் பெரிது, பிறகு அதனை விட குறைவு, பிறகு அதனை விட குறைவு, பிறகு அதனை விட குறைவு. ஏதோ நேரத்துடன் வேகம் விழுகிறது, ஆனால் விழுகின்ற வீதம் குறைந்து கொண்டு செல்கிறது. கீழ் நோக்கி போக போக முதல்ல விழுந்த நீளத்தை விட சற்று குறைவான நீளம், பிறகு வார நீளம் என்னும் குறைவு, பிறகு வார நீளம் என்னும் குறைவு. ஆகவே வேகம் நேரத்துடன் வேகம் குறைகிறது, அது சரி, குறைகின்ற வீதம் குறைகிறது. ஆகவே குறைகின்ற வீதம், குறைகின்ற விரைவு குறையும், நேரத்துடன் வேகம் குறையும், அதே வேளை குறைகின்ற வீதம், குறைகின்ற விரைவு என்பது இதுவா என மாணவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏதோ ஒரு வினாவிற்கான விடைகளை நீங்கள் பல வழிகளில் கண்டுகொள்ளலாம். அடுத்த மிக முக்கியமான விடயம், நாங்கள் இவ்வளவு நேரமும் கற்ற விரைவு அறிவை பயன்படுத்தி இவ்வாறான வினாவுக்கான விடைகளை நாங்கள் எழுத முடியும். நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை, நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை மீண்டும் எறிய புள்ளியை வந்தடையும் வரை வேக நேர விரைவு, நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை மீண்டும் எறிய புள்ளியை அடையும் வரை, துணிக்கைக்கான வேகம் நேரத்துடன் மாறுபடுவதை காட்டும் விரைவு. ஒரு துணிக்கை நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படமாக இருந்தால் அது மீண்டும் தரையை வந்தடையும் வரை அதற்கான வேக நேர விரைவு எவ்வாறு அமையும்? தரையிலிருந்து மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை மீண்டும் தரையை வந்தடையும் வரை அதனுடைய வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு எவ்வாறு அமையும்? வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு வேக நேர விரைவு. மாணவர்களே, நாங்கள் தரையில இருந்து ஒரு துணிக்கை மேல் நோக்கி எறிந்தால், ஒரு துணிக்கை நீங்கள் தரையில இருந்து மேல் நோக்கி எறிந்தால் யூ வேகத்தோடு எறிஞ்சால், இனிஷியல் வெலோசிட்டி யூ, ஆரம்ப வேகம் யூவாக இருந்தால் அதனுடைய வேகம் படிப்படியாக குறைஞ்சு 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 போய் அதி உயர் புள்ளியில் பூச்சியமாகி பிறகு எப்படி வேகம் குறைஞ்சதோ அப்படி எதிர் திசையில் வேகம் அதிகரித்து கொண்டு செல்லும். அதாவது இது ஒரு சமச்சீரான இயக்கம். நீங்கள் ஒரு யூ வேகத்துடன் ஒரு துணிக்கு எறிகிற நேரம் அதுகின்ற வேகம் சீராக குறைஞ்சு 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 போய் அதி உயர் புள்ளியில் பூச்சியமாகி பிறகு எவ்வாறு வேகம் குறைஞ்சு கொண்டு போனதோ அவ்வாறு வேகம் எதிர் திசையில் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற விரைவு செல்லும் சென்று எரியல் வேகத்துடன், எரியல் வேகத்தின் பெருமன் யூவுடன், எரியல் வேகத்தினுடைய பெருமனுடன் தரையை வந்தடை. இது பொதுவான விடயம். பௌதிகவியலிலே நீங்கள் எங்கு கற்றாலும் இந்த விடயத்தை ஆசிரியர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். நீங்கள் ஒரு யூ வேகத்துடன் ஒரு துணிக்கு எறிஞ்சால் அதனுடைய வேகம் படிப்படியாக குறைஞ்சு குறைஞ்சு போய் அதி உயர் புள்ளியில் பூச்சியமாகி மீண்டும் வேகம் எப்படி குறைஞ்சு கொண்டு போனதோ அவ்வாறு வேகம் அதிகரித்து கொண்டு வந்து எரியல் வேகத்தினுடைய பெருமனுடன் தரையை வந்தடையும். நீ யூ வேகத்தோடு எறிஞ்சால் யூ அந்த யூ பெருமனோட வந்து தரையை எதிர் திசையிலே அடிக்கும். இதொன்று. இரண்டாவது விடயம், மாணவர்களே, நாங்கள் யூ வேகத்துடன் மேல் நோக்கி ஒரு துணிக்கை நீங்கள் எறிஞ்சால் எரியல் வேகத்தினுடைய திசையை பொதுவாக பிளஸ் என கொண்டு நாங்கள் விரைவை வரைவோம். இது பொதுவானது. நீங்கள் விரைவை வரைகிற நேரம் ஒரு விரைவை வரைய சொல்லி சொன்னால் அவர்கள் திசையை குறிப்பிடாமல் இருந்தால், அவர்கள் திசையை குறிப்பிடாமல் இருந்தால் நீங்கள் ஆரம்ப வேகம் எந்த திசையோ அந்த திசையை பிளஸாக கொண்டு நீங்கள் விரைவை வரைய வேண்டும். இது பொதுவான நியதி. ஆரம்ப வேகத்தினுடைய திசை பிளஸ் என கொள்ளப்படும். திசை குறிப்பிடப்படாவிட்டால், திசையை குறிப்பிடாமல் விட்டால் ஆரம்ப வேகத்தினுடைய திசை பிளஸாக கொள்ளப்படும். அது பொதுவான நியதி. ஆக
இந்த ஆரம்ப வேகத்தினுடைய திசையை நீங்கள் பிளாசா கொண்டா மாணவர்களே, போக போக வேகம் சீராக குறையும். எப்பொழுதும் கீழ் நோக்கிய ஆர்முருகல் கிரவித்தி மாறார், எப்பொழுதும் கீழ் நோக்கிய திசையில கிரவித்தி காணப்படும், ஜி காணப்படும். அப்ப மேல் நோக்கி மைனஸ் ஜி காணப்படும். அதாவது சீராக குறைந்து கொண்டு செல்லும், கிரவிட்டியினுடைய பரிமாணம் மாறாது. ஆகவே சீராக குறைந்து கொண்டு செல்லும் மாணவர்களே, ஆகவே வேக நேர விரைவு, நீங்கள் வேக நேர விரைவை கீறுகின்ற போது சீராக குறைந்து கொண்டு செல்லும். குறைந்து அதி உயர் புள்ளியை அடைகின்ற போது வேகம் பூச்சியமாகும். அதி உயர் புள்ளியை வேகம் அடைகின்ற போது வேகம் பூச்சியமாகும். மீண்டும் எதிர்த்திசையில் துணிக்கையினுடைய வேகம் எவ்வாறு குறைந்து கொண்டு வந்ததோ அவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்லும் என்பது இரண்டாவது விடயம். அதிகரித்து கொண்டு சென்று எரியல் வேகத்தின் பெருமனுடன் தரையை அடிக்கும். அது மட்டுமல்ல, இந்த கிரவிட்டியினுடைய பரிமாணம் மாறாது. ஒரு வேக நேர விரைவினுடைய படித்திறன் ஆர்முருகலை தரும். ஏதோ நாங்கள் மேல் நோக்கி விரைவை வரைவதனால் மேல் நோக்கி மைனஸ் ஜி என்கின்ற ஆர்முருகல் காணப்படும். உண்மையாக கீழ் நோக்கி ஜி ஆர்முருகல் இருக்கும். அதை நாங்கள் மேல் நோக்கி எழுதுகிற நேரம் மைனஸ் ஜி என்கின்ற ஆர்முருகல் என குறிப்பிடுவோம். ஆகவே மேல் நோக்கி மைனஸ் ஜி என்கின்ற ஆர்முருகல் இருக்கும், அதாவது அமர்முருகல் ஜி இருக்கும். ஆகவே நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. இந்த ஜி ஒருபோதும் மாறாது. மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி இந்த ஜி மாறாது. ஆகவே நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறக்கூடாது. முதலில் துணிக்க மேல் நோக்கி இயங்குகிறது, பின்னர் எதிர் திசையில் இயங்குகிறது. ஆகவே விரைவு எதிர் திசையில் அமைய வேண்டும். விரைவினுடைய படித்திறன் மாறக்கூடாது. வேகம் எவ்வாறு குறைந்து கொண்டு போனதோ அவ்வாறு எதிர் திசையில் அதிகரித்து கொண்டு செல்லும். ஓய்விலிருந்து படிப்படியாக வேகம் அதிகரித்து கொண்டு செல்லும். ஆகவே நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. இந்த கோடு முறியக்கூடாது. ஆகவே மாணவர்களே, இது ஜூ, இது மைனஸ் ஜூ என்றவாறு அமை. நான் ஏற்கனவே கீறி காட்டியது போல மாணவர்களே, இது ஜூ, இந்த ஆரம்ப வேகத்தினுடைய பெருமன் ஜூ, எதிர் வேகத்தினுடைய பெருமன் மைனஸ் ஜூ என்பதால், அதாவது தரையிலிருந்து ஜூ வேகத்துடன் அறியப்படுகின்ற துணிக்கையினுடைய வேகம் படிப்படியாக குறைவடைந்து பூச்சியமாகி எதிர் திசையில் எவ்வாறு குறைவடைந்ததோ அவ்வாறு எதிர் திசையில் அதனுடைய வேகம் அதிகரித்து கொண்டு வந்து ஜூ பெருமனுடன் தரையை அடிக்கும் என்பதா. அது மட்டுமல்ல, இந்த கோட்டின் கோடு நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. எப்பொழுதும் கிரவிட்டி கீழ் நோக்கி இருக்கும், அதனுடைய பரிமாணம் மாறாது. ஆகவே இது நேர் எச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் மாறக்கூடாது. அதாவது மாணவர்களே, இந்த கோடு முறியக்கூடாது. ஆகவே பொருத்தமான விரைவு படத்தில் காட்டியுள்ளது போல அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை மீண்டும் எரியற்புள்ளியை வந்தடையும் வரையான வேக நேர விரைவு படத்தில் காட்டியுள்ளது போல வந்தடையும் விரைவுமான விரைவு மாணவர்களே, வந்தடையும் விரைவுமான விரைவு நிலத்தில் எறியப்பட்ட நிலத்திலிருந்து மேல் நோக்கி எறியப்பட்ட துணிக்கை மீண்டும் எரியற்புள்ளியை வந்தடையும் விரைவுமான வேக நேர விரைவு படத்தில் காட்டியுள்ளது போல அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மைனஸ் ஜூ, படத்தில் காட்டியுள்ளது போல ஒரு நேர்கோடாக அமையும். ஆகவே மாணவர்களே, ஏன் அவ்வாறு அமையும் என்று சொன்னால், நிலத்திலிருந்து யூவகத்துடன் நிலைக்குத்தாக எறியப்படுகின்ற துணிக்கையினுடைய வேகம் மேல் நோக்கி செல்ல செல்ல படிப்படியாக குறைவடைந்து சென்று அதி உயர் புள்ளியை அடைகின்ற போது ஓய்வடைந்து எவ்வாறு வேகம் குறைவடைந்து கொண்டு சென்றதோ அவ்வாறு எதிர் திசையில் வேகம் அதிகரித்து கொண்டு வந்து எரியல் வேகத்தின் பெருமனுடன் தரையை அடிக்கும். ஆகவே மாணவர்களே, எப்பொழுதும் கிரவிட்டி கீழ் நோக்கி இருக்கும், மேல் நோக்கிய திசையில் மைனஸ் ஜி என்கின்ற கிரவிட்டி காணப்படும்.
ஆகவே நேரெச்சத்துடன் அமைக்கின்ற கோணத்தினுடைய டான் பெருமானம் ஆர்முடுகளை தரும் என்பதால் டான் தீட்டா ஒரு விதிகோணமாக இருக்க வேண்டும். விதிகோணமாக இருந்தால்தான் மைனஸ் ஜி பெறப்படும். ஆகவே இது நேரெச்சத்துடன் அமைக்கின்ற கோணம் ஒரு விதிகோணமாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் மாணவர்களே. அது மட்டுமல்ல, வேகம் குறைந்து 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 படிப்படியாக குறைவடைந்து சென்று பூச்சியமாகி பின்னர் வேகம் அதே போல அதிகரித்து கொண்டு வந்து எரியற் புள்ளியை அதே வேகத்தின் பருமனுடன் அடிக்கும். இது ஒரு சமச்சீர் இயக்கம். ஆகவே வரைவு படத்தில் காட்டியவாறு அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் அடுத்த வகுப்பிலே கற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இதன் வாய்ப்புகளை வழங்கிய இறைவனுக்கும் டான் டிவி நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.